ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் கடைசி கால எழுப்புதல் சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நம்முடைய எழும்பி பிரகாசி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சிறிய பல்லவியின் மூலமாக இன்றைய தியானத்துக்குள்ளாக நாம் பிரவேசிப்போம். என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையில் சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையில் கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே கிருபையே கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது. 2 கொரிந்தியர் 12:9 ஒரு சிறிய பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருவரும் வேதனைப்படுகிற, சஞ்சலப்படுகிற, மன கஷ்டப்படுகிற சூழ்நிலைகள் எத்தனை பெரிய பரிசுத்தமானாக இருந்தாலும், எவ்வளவு உண்மையுள்ள விசுவாசிகளாக இருந்தாலும், நமக்கு அது நேரிடத்தான் செய்கிறது. அப்போஸ்தலர்களில் விசேஷமானவனாகிய பவுலின் வாழ்க்கையிலும் இந்த சூழ்நிலை வந்ததாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவனுக்கு ஏதோ ஒரு வேதனை, முள்ளை போல அவனை வேதனைப்படுத்தி அவனை பலவீனப்படுத்தி, அவன் உற்சாகமாக இருக்கக்கூடாதபடி, சமாதானமாக இருக்கக்கூடாதபடி, அவனுக்கு மிகுந்த கஷ்டத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறதை அவன் உணர்கிறான். அவனுடைய ஜபத்தினால், அவனுடைய பிரசங்கத்தினால், அவன் ஊழியத்தினால் எத்தனையோ ஜனங்கள் அற்புதத்தை பெற்றிருக்கும் பொழுது, இந்த பவுலுக்கு மட்டும் இந்த விஷயத்திலிருந்து அவனுக்கு விடுதலையே இல்லை. அவன் இந்த வேதனையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று விரும்பினான். அதற்காக அவன் சும்மா இருக்கவில்லை, ஜெபிக்கவும் செய்தான். அவனே சொல்கிறான், இந்த முல்லை போல என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த பிரச்சனை, இந்த வேதனை என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 முறை நான் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டேன். அப்படி வேண்டிக் கொண்ட போதெல்லாம் ஆண்டவர் அவனுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் நினைத்தால் உடனே அவனுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுத்திருக்க முடியும். ஆனால் அவனுக்கு விடுதலை கொடுப்பதற்கு பதிலாக ஆண்டவர் கிருபையை கொடுத்தார். அதை தாங்குவதற்கு, அந்த சூழ்நிலையை கடந்து போவதற்கு, அந்த வேதனையான நினைவுகளிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் கிருபையை கொடுத்து, அவனுடைய பலவீனத்திலே தன்னுடைய பலத்தை அவனுக்கு கொடுத்தார். பலத்தை பூரணமாக விளங்க பண்ணினார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும், நம்முடைய வேதனையான சூழ்நிலைகளில், நம்முடைய சோதனையான சூழ்நிலைகளில், தாங்க முடியாத பிரச்சனைகளில் நாமும் எத்தனையோ முறை தேவனிடத்தில் போய் கேட்கிறோம். அவர் நம்மை விட்டு அந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு பதிலாக அந்த சூழ்நிலை கடந்து போகிறதற்குரிய அதிகமான கிருபைகளை நமக்கு கொடுக்கிறார். ஆம் பிரியமானவர்களே,
என் கிருபை உனக்கு போதும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய கிருபையுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். எங்களுடைய வாழ்க்கையில் நேரிடுகிற சோதனைகள் பிரச்சனைகளிலே அவைகளிலிருந்து விடுதலை பெற நாங்கள் இயங்குகிறோம். ஆனாலும் அவைகள் எல்லாவற்றை காட்டிலும் மேலாக என் கிருபை உனக்கு போதும் என்று எங்களை தேற்றுகிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் தகப்பனே, எங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும். அந்த கிருபையிலே நாங்கள் பலப்பட்டால் போதும் என்று நீர் சித்தம் கொள்கிறபடினாலே இந்த சூழ்நிலையும் நாங்கள் சந்தோஷமாய் உம்முடைய கிருபையை கொண்டு கடந்து போக உதவி செய்தருளும், ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.